சர்க்கரை வியாதி குணமாக போகுது. உங்கள் கவலையெல்லாம் தூக்கி குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சர்க்கரை வியாதி காணாமல் போகுது. தூசி தட்டி தூக்கி வீச போகிறீங்க. நாவல் பழம் எடுங்க, விதையோட மிக்சியில் வச்சு அரைச்சி 100 கிராம் நாவல் விதைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி சாறு புழிஞ்சு எடுத்து சக்கை அந்த விதைப்பகுதிகளெல்லாம் சக்கையாக வந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி தூரம் வீசிட்டு அந்த நாவல் பழச்சாரை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற போகிறது இந்த நாவல் பழச்சாறு தான். இந்த நாவல் பழச்சாறில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய புரதச்சத்து, இரும்புத்தாது, கொழுப்புச்சத்து, நீர்ச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே இதில் இருக்குது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை தன்மையை மிகச்சிறப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிகவும் நேர்த்தியான ஒரு பானம் என்னென்னா நாவல் பழம்தான். இந்த நாவல் பழச்சாறு விதையும் சேர்த்து குடிக்கும் பொழுது குடித்து பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய சுவைத்தன்மை பிடிச்சிருந்தா சரி, அதை சுவைத்தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாவல் தேன்னே ஒரு தேன் தனியாக இருக்குது. நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் உட்காந்து தேன் எடுத்து அந்த தேனை தேனி என்ன செய்யும், நேரடியாக அந்த நாவல் மரத்திலேயே ஒரு தேனடை கட்டும், அந்த தேன் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. நாவல் மரத்திலிருந்து வந்தால் நாவல் தேன், செம்பருத்தி மரத்தில் வந்தால் செம்பருத்தி தேன், வேம்பு காட்டிலேருந்து வந்தால் அது வேம்பு தேன். இது மாதிரி நிறைய தேனில் வகைகள் இருக்குது. மலைத்தேன், கொம்புத்தேன், விதவிதமாக இருக்குது. இப்போது மலைப்பகுதிகளெலாம் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் நாங்கள்லாம் நேரடியாக போகும் பொழுது எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மலைவாசிகள் சொல்லுவாங்க. சம்பளம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போவாங்க. எல்லா இடங்களிலும் போய் அன்றைக்கி எவ்வளவு தேன் எடுக்கிறாங்களோ அந்த மொத்த தேனும் நமக்கு தான். தேனே கிடைக்கலனாலும் 500 ரூபா சம்பளம், தேன் பல 1000 ரூபாய்க்கு கிடைச்சாலும் 500 ரூபா தான் சம்பளம். இப்படி ஒரிஜினல் தேன் எடுத்துகிட்டு வரும் பொழுது அதில் சில நேரங்களில் அதிசயமாக நமக்கு பல வகையான தேன்கள் கிடைக்கும். எல்லா தேனையும் ஒன்றா கலந்துடாமல் அந்தந்த மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் அந்தந்த தேனில் இருக்கும். அதனால் தனித்தனியாக சேகரம் பண்ணுவோம். சேகரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு அதை நம்ம சேமித்து வச்சு கொடுக்க முடியும். இது மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு இந்த நாவல் தேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை விசாரித்து வச்சுக்கோங்க. இப்போ நாவல் தேன் கிடைக்கலன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேறு எந்த தேன் கிடைக்குதோ அந்த தேனை பாவிச்சுக்கோங்க. ஒரிஜினல் தேனாக இருக்கணும். தேன் கொஞ்சம் கலந்து அதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ருசி அதிகமாகும், நன்மை கிடைக்கும். இந்த பால், டீ, காப்பி, தயிர், மோர், வெண்ணெய் நெய் குடிக்கக்கூடாது. 48 நாளைக்கு இந்த நாவல் பழச்சாறு காலையில் குடிக்கணும். காலை உணவே இது தான். மருந்து மாத்திரை தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை உடனடியாக நிறுத்தக்கூடாது. இன்சுலின் தன்மையிலலாம் இருந்தீங்கன்னா உடனடியாக நிறுத்தக்கூடாது. பழங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் மட்டும், உணவில் அரிசி, இந்த கோதுமை இதெல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு சமைச்ச உணவு தான் சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாய நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா காய்கறிகளை மட்டும் அதிகமாக, அவரைக்காய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க, சுரக்காய் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அந்த காய்கறிகளை எல்லாம் நிறைய எடுத்து அதை அரவேக்காடாக செஞ்சு அவியலோ பொரியலோ கூட்டோ செஞ்சு காய்கறிகளை மட்டும் சாப்பிடுங்க. மருந்து தன்மையில் இருந்தால் எப்போ வியாதி குணமடையுதோ அதன் பிறகு தான் மருந்தை குறைக்கிறத பற்றி யோசிக்கணும். மருந்துகளால் வியாதியை கட்டுப்படுத்த தான் முடியும், குணப்படுத்த முடியாது. உங்களுடைய அடிப்படை உணவு மாற்றம் வியாதியை மிக சீக்கிரமாக சரி பண்ணிடும். இரவு நேரம் சீக்கிரம் தூங்கணும். காலையில் நாவல் பழ தேனோட அந்த நாவல் பழம் நாவல் விதையோடு சேர்த்து ஜூஸ் எடுக்கணும். இரவு நேரத்தில் எப்போதும் நீங்கள் நன்மையாக புரிஞ்சுக்கோங்க, ஒன்று சாப்பிடாமல் தூங்குங்க. சில பேருக்கு முடியாது, அப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு தூங்குங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். உடனே சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் வந்துடுமா, அதாகுமா, இதாகுமானா அது உங்களுடைய உடல் மனசை பொறுத்தது. நான் உங்களுக்கு ரெண்டு வகையாக சொல்லிட்டேன். ஒன்று ஃப்ரூட்ஸ் எடுங்க, இல்லைன்னா சமையல் உணவில் சோறு, இந்த கோதுமை, அது போகிற பசை உணவை விட்டுட்டு நல்ல காய்கறிகளை, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுங்க. அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு கொய்யாக்காய் ரொம்ப நன்மை தரும். கொய்யாக்காயை திருவிட்டு கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போட்டு இந்துப்பு கொஞ்சம் கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடல் உப்பு சேர்க்காதீங்க, இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நன்மையை தான் உங்களுக்கு கொடுக்கும். கொய்யாக்காய் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரைக்காய் ரொம்ப நல்லது. கொத்தவரங்காய் பிஞ்சு ரொம்ப நல்லது. முருங்கை பிஞ்சு உங்களுக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் அப்படியே கொடியில் பிஞ்சாக பச்சையாக இருக்கும், அப்படியே எடுத்து கடிங்க. சுரக்காய் பிஞ்சாக இருக்கும், சாப்பிடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி கொண்டு வந்து நல்லா துருவி கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமையான உணவுகள், இதுபோல் உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா 48 நாள் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும்.
மாலை நேரம் சூரியன் மறையும் அந்த அந்தி நேரத்தில் ஒரு டம்ளர் ஆவாரம்பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை ஆறுற வரைக்கும் காத்திருந்து இளம் சுட்டில் அதை குடிக்கணும். மாலை நேரத்தில் ஒரு டம்ளர், காலையில் ஒரு டம்ளர். காலை உணவே நாவல் பழச்சாறு தான். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னா என்ன குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வேணால் குடிக்கலாம், ரெண்டு டம்ளர் குடிங்க இல்லை மூணு டம்ளரை குடிங்க. பல்லு விளக்கிறதுக்கு பேஸ்ட்டு கூடாது, உப்பில் தான் பல்லு விளக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி வாய் கொப்பளிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆயில் பில்லிங் பண்ணணும். நைட்டு சீக்கிரம் இருந்தவங்கன்னு காலைல சீக்கிரம் எந்திரிச்சே ஆகணும். சூரிய உதயத்தை தினசரி கண்ணால் பார்க்கணும், அல்லது கண்களை மூடி அமைதியாக நின்று அதை அனுபவம் செய்யணும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தில் பற்றுக்கொண்டவராக மாறி அந்தந்த கோவில்களுக்கு அதிகமாக போங்க. மசூதிக்கு போங்க, பயானில் போய் உட்காருங்க, சர்ச்சுக்கு போங்க. நேரடியாக கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா வாரம் வாரம் மாஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். வெள்ளி செவ்வாய் கோவில்களுக்கு குளிச்சுட்டு போங்க. சித்திர வழிபாட்டில் இருந்தீங்கன்னா பௌர்ணமிகளுக்கு சித்திர வழிபாடுகளுக்கு போங்க. எந்த மார்க்கத்தை, எந்த இடத்த, எந்த நியாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அங்கே போங்க. நீங்கள் எதுலேயுமே இல்லை, யோகத்தை நம்பிக்கிறீங்கன்னா யோகத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு தெய்வ நம்பிக்கையும் இல்லை, ஸ்பிரிச்சுவலிசமும் எனக்கு தெரியாது, நான் என்னைத்தான் நம்புகிறேன் அப்படின்னா உங்களை நம்பி உங்களுடைய நன்மைத்தன்மையான சேவை காரியங்களை அதிகப்படுத்துங்க. நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இனிய சொல் பேசுங்கள், அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு செத்த பணமாக வாழ்கிறது மேல். ஒன்று ஏதாவது செய்யணும், இல்லை செய்யாமல் அதான் டூ ஆர் டை அப்படிம்பாங்கல்ல, செய் அல்லது செத்து மடிம்பாங்கல்ல. நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன், யாருக்கும் நல்லதும் பண்ண மாட்டேன், யாரையும் பாராட்ட மாட்டேன், ஜாமியை நாம மாட்டேன், என்னையும் நாம மாட்டேன், எதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு என்ன வாழ்க்கை அது என்னன்னு கேட்குறேன். சும்மா எதை சொன்னாலும் வேண்டாம் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன, அப்போது எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் எப்படி வியாதி சீக்கெல்லாம் குணமாகும்? மைண்டு லேசாக இருக்கணும், மனசு லேசானது தான் எல்லா வியாதியும் குணமாகும். சக்கரை வியாதி வந்ததுக்கு பல காரணம் இருக்குது, அதில் மனவியாதியும் முக்கியமான காரணம். இப்போ நான் சொல்கிறத எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வேலைத்தன்மைகளையும் உற்சாகத்தை நீங்கள் காட்ட ஆரம்பிக்கணும். முதல்ல சக்கரை வியாதி குணமாகணும்னு நம்புங்க. 48 நாள் குணமாக போதுன்னு நம்புங்க. 48 நாள் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத முதல்ல முடிவு செய்யுங்க. இடையில எந்த தடை வந்தாலும் தகர்த்து தூக்கி வீசிட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சக்ஸஸ் பண்ணுறோம், வெற்றி ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வாங்க. பழங்களால் தீர்க்க முடியாது எந்த வியாதிங்கிற எல்லா வியாதியும் தீர்க்க முடியும், தீர்க்க முடியாது ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் தீர்க்க முடியும். எல்லா பழங்கள்லையும் ஆசிட் இருக்குது, உடம்பு குப்பைகளை நீக்கிறோம். எல்லா பழங்கள்லையும் இயற்கை சக்கரை இருக்குது, மோசமான செயற்கை சக்கரை கிடையாது, அதனால் உடம்புக்கு நன்மையை தான் செய்யும். உங்களுக்கு எந்த விதமான டயபெட்டிக் இருந்தாலும் சரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, நம்பிக்கைகளெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னொன்று, பழங்கள் சாப்பிட முடியலை பயம் இருந்ததுன்னா சாப்பிடாதீங்க. இது மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு அசௌகரிய தன்மை வரும், நம்பகம் இல்லாத தன்மை வரும், அதனால் ஃபாலோ பண்ண வேண்டாம். நம்பிக்கைலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோ உலக நாடு முழுக்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே எல்லாமே குணமாகிடுச்சதை தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ஆயுஷ்னு இருப்ப பயிற்சி ஒரு தடவை வாங்க. 48 நாளைக்கு இன்னும் விரிவாக நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தினசரி ஃபாலோ பண்ணுவோம். இப்போ மே மாதம் இருக்குது பயிற்சி, கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் மிகச்சிறப்பான பயிற்சி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள், டேட்டு கேளுங்கள், வந்து கலந்துக்கோங்க, அற்புதத்தை கொண்டாடுங்க. ஆனந்த தேகம் அற்புதமாக இருக்கட்டும். ஏன் வாழ்க்கையை போய் சக்கரவியாதிக்கு அடிமைப்படுத்தணும் நீங்கள்? ஏன் மருத்துவத்துறையினுடைய பிடியிலிருந்து இன்னும் நீங்கள் விலகாமல் இருக்கிறீங்க? புத்திசாலித்தனம் என்ன? வியாதியை குணப்படுத்திக்கிறது தானே, உடம்புலே வச்சுக்கிறதா? நோய் பிடிச்சா விரட்ட வேண்டியது தானே, பேய் பிடிச்சா விரட்டுறீங்கல்ல, நோய் பிடிச்சா மட்டும் உடம்புல வச்சுக்கிறீங்க, என்ன நியாயம் இது? நல்லா அருமையாக செய்யுங்க. முள்ளங்கி சாறு சாப்பிடுங்க, நூக்குள் சாறு சாப்பிடுங்க, கேரட்டு சாறு சாப்பிடுங்க, விதவிதமான காய்கறியினுடைய சாறுகள் இருக்குது சாப்பிடுங்க. சுரக்காயோ வெள்ளரிக்காயோ இல்லை பூசணிக்காயோ அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கலாம்ல. முருங்கைப்பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்ல, மிக பிரமாதமாக இருக்கும். முருங்கை இலையை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு அதை பொடி செஞ்சு தண்ணியில் போட்டு கலக்கி அதை வடிகட்டி அப்படியே தண்ணியை குடிங்க. பச்சை தண்ணியை பச்சை தண்ணியில் தான், சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, இப்படி குடிங்க. இந்த மாதிரிலாம் அடிக்கடி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே வாங்க. இதே வேலையை செய்யணும்ல, மூச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஆழ்ந்த மூச்சை உள்ளே வச்சு ஆழ்ந்த மூச்சை வெளியில் விடுங்க. இதை தானே நீங்கள் செய்யணும். இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு நோவு இருக்குது நோவு இருக்குது நோவு இருக்குன்னா, தினசரி காலையில் ஒரு மணி நேரம் மெதுவாக மென்மையாக ரொம்ப தூரம் நடந்து போய் நடந்து வரணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஆமாம், ரைட்டில் ஒரு ஆள், லெஃப்ட்டில் ஒரு ஆள், கண்ட கண்ட குப்பை மனுஷனையும் குப்பை மனசு உள்ளாலெலாம் கூப்பிட்டுக்கிட்டு சேமாக பேசிக்கிட்டு நடந்து போகிறது. உங்கள்கிட்டவே நீங்கள் என்ன சரியாக பேசலை, உங்கள்கிட்ட பேசவே லட்சம் விஷயம் இருக்குது. மெதுவாக நடந்து போங்க.
காலார நடந்து போகணும். காலைல மென்மையான வெயில் வர்றதுக்கு முன்னவே நீங்கள் நடந்து போய் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போய் மெது அப்படி நடந்து வரணும். உங்கள்கிட்ட நீங்கள் பேசிட்டு போங்க, அதை சேர்த்துட்டு யாரையோ கூப்பிட்டு போகிறீங்க. ஆ, இந்த இதை நம்ம சொல்லுவாங்க, சனியனை தூக்கி பனியனில் போட்ட கதை என்ன. நவக்கரகம் எங்கேயோ சுற்றுதுன்னா கரகத்தை பூரா கூப்பிட்டுக்கிட்டு போவீங்க வாக்கிங் போகிறதுக்கு. ஒரு கரகத்தையும் கூப்பிடாதீங்க, தனியாக போங்க. டெய்லி காலைல வாக்கிங் போயிட்டு வாங்க, போகும்போதான் சொல்லிட்டே போங்க, எனக்கு வியாதி குணமாக போகுது, நான் நன்மை அடைகிறேன், நான் பிரிஸ்காக இருக்கேன், நான் உற்சாகமாக இருக்கேன், நான் மென்மேலும் முன்னேறேன் சொல்லிட்டே போங்க. வரும்போதும் அதே சொல்லிட்டு போங்க, அதே சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. நான் ரொம்ப அருமையாக இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப அறிவாக இருக்கேன், நான் ரொம்ப உற்சாகமாக மாற போகிறேன், மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க, நல்லா இருவீங்க. உங்களோட இன்னரில் யாரை பிரித்து உங்கள்கிட்ட பேரை விட்டுவிட்டு கண்ட கண்ட கரகத்தையும் கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, கரகத்தையெல்லாம் கழிச்சு விட்டுட்டு 48 நாளைக்கு அமைதியாக மென்மையாக நடந்து போய் நடந்து வாங்க. இந்த வகையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்கரை வியாதி பறந்து ஓடிடும். சமைச்ச உணவு திரும்பி விட பார்க்கக்கூடாது, பசை மாதிரி இருக்கிற உணவை கட்டாயம் பார்க்கக்கூடாது. இந்த காய்கறியாவது கொஞ்சம் ஏதோ அரவக்கடை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நன்மையாக இருங்க. உப்பு புளி காரம் சேர்க்காதீங்க. நான் காரம்னு சொல்கிறது மிளகு சீரகத்தை கிடையாது, இந்த சிவப்பு மிளகாய் இருக்குல்ல அது, அந்த மிளகாய் பொருட்கள் எதுவுமே வேண்டாம். 1000 கோடி நன்மைகள் அற்புதமாக நடக்கட்டும். அவருடைய நேரடி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கங்க. உங்களை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு அற்புதமாக நீங்கள் மாறி பிரமாதமாக வர முடியும். இந்த நிகழ்வுகள் உங்கள் உடம்புக்குள்ளே நடந்து நீங்கள் மறுமலர்ச்சியை உணரணும். ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான் நடத்த முடியும், வேறு யாரும் உங்களுக்காக நடத்த முடியாது. உங்களை தவிர இந்த உலகத்தில் உங்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடியவர் யார் இருக்காங்க? நீங்கள் மட்டும்தான் உங்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய நபர். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது, உடனடியாக பாருங்கள்.